ரிச்சயராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் சிந்தனை செஞ்சுட்டே இருப்பேன். நல்லது கெட்டது இரண்டு விஷயங்களும் சிந்தனை செய்வேன். வேலை வாய்ப்பு, தொழில், குடும்பம், இது போன்ற பல்வேறு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். முந்தையெல்லாம் மனசில் நினச்சோன்னே டக்குன்னு பண்ணவே பண்ணல, யோசிச்சு 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 ஒவ்வொரு காரியம் பண்ணி. வீட்டில் வயசானவா யாராக இருந்தால் அவளோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். பெரியவங்க இருக்கும்போது நமக்கு தெரியாது. அவா ஏதேனும் நம்மை பற்றி பேசிவிட்டால் உடனே கோவித்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிச்சயராசி என்பர்கள் எல்லா காரியங்களும் பார்த்து பார்த்து செய்கிறது நல்ல பலன்களை எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு பொருளை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம், வரோம், ஞாபக மருதியில் எங்கேயாவது வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அந்த ஞாபக மருதியில் அது எதாவது பொருளை வச்சுட்டோ, ஐயோ காணமே காணமேன்னு பிறர் பேரில் கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது. கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக நல்ல பலன்கள் உண்டு. ரிச்சயராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில முக்கியமான காரியங்கள் ஏதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் தெய்வீக வழிபாட்டோடு அந்த காரியத்தை பண்ணால் நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, பட்டீஸ்வரர் வழிபாடு, சொக்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.